கண் கொள்ளாத காட்சியா இருக்கே. பெரிய பெரிய சங்கராவா எடுத்துன்னு வந்துக்கிறீங்க இன்னைக்கு. ஷீலாவுமே பெருசு பெருசுங்க. ஷீலாவும் பெருசா இருக்கு, எல்லாமே நல்லா தான் இருக்கு. வேற என்னென்ன எடுத்துனு வந்திருக்கீங்க? நண்டா எடுத்துன்னு வந்திருக்கீங்க? நண்டு இல்லை இன்னைக்கு. கடம்பா. கடமா எவ்வளோ? ஒரு கிலோ 300, சீலா 400, சங்கரா 300, இது 260. இது என்ன மீன் பாரு, கொஞ்சம் வலி பிடிச்சிட்டா. இது என்ன மீன் பாருக்கா? முட்டை பாரு. டிஸ்டர்பன்ஸாக இருக்குது வழியில். முன்னெல்லாம் வந்து இந்த பக்கம் வழி கிடையாது, இப்போ வந்து ரோடு போட்டாங்கல்ல, அதனால எல்லாரும் சூப்பராக இருக்குது. எல்லா மீனும் எதை வேணாலும் வாங்கணும்னு தோணுது, எல்லாமே வாங்கணும்னு தான் தோணுது. ஆனால் எல்லாமே செய்ய முடியாது இல்லை. உங்ககிட்ட இதான் ஒரு ஸ்பெஷல்னா, எல்லாமே புதுசாக எடுத்துனு வரீங்க பத்தியா, ஏறக்குறைய ஒரு 50 ரூபா ஜாஸ்தியாக இருந்தாலும் வாங்கலாம் அப்படின்னு தான் தோணுது. அவ்வளோ சூப்பராக எடுத்துன்னு வந்திருக்கீங்க. சரி, இந்த கடமா வந்து ஒரு 1/2 கிலோ போட்டுருங்க. எவ்வளோ அது? 1/2 கிலோ போட்டால் எவ்வளோ ஆகும் காசு? 180. 400 ரூபாயா இருந்துச்சு, 300 ரூபாயா இருந்துச்சு, குறைஞ்சிருக்கு. கடமா எத்தனை நிற்கிது? செஞ்சா என்ன, 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் செய்யும் போயிருந்து, கம்மியாக தான் இருக்கு. இது மண்ணு மாதிரி கணக்கா? எது கணப்பா? மண்ணு மாதிரி இருக்குமா? மண்ணு மாதிரி கணமா இருக்கு. கணமா இருக்குன்னு சொல்றீங்களா? ஏய் சு, சரி ஓகே, கடமாவே போதும். வேற மீன் எதுனா 1/2 கிலோ வாங்கிக்கிறோம். பத்தலையே, பத்தாது போல இருக்கு. 1 கிலோவே போட்டுருங்க பேசாம. கடமானா கொஞ்சம் நல்லா சாப்பிடுவாங்க, அப்போ கடமானே அதுவே போட்டுருங்க 1 கிலோ. பெருசு பெருசாக? ஆமாம், இந்த 1000க்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இன்னைக்கு எங்கள் பேத்திக்கு வேறு ஊசி போட போகிறாங்க, அதனால் அவளுக்கு அவளை அங்கே வச்சின்னு இருக்கிறதுக்கே சரியாக இருக்கும். ஆனால் நான் அவங்க லீவு போட்டாங்க இன்றைக்கி, ஆனால் எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி ஓகே.